ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 6 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் பாடி ஷேமிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட வார்த்தை அப்படிங்கிற மாதிரி இந்த வீட்டில் வந்து பார்க்கப்பட்டது. ஸோ ஃபன்னுக்கு எது பேசுகிறாங்க, எது வந்து உண்மையாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபியூஷனில் நிறையா விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். குறிப்பாக அமுதவாணன் வந்து முன்னாடி வந்து பாடி ஷேமிங் பண்ணும்போது நான் ஃபன்னுக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் கூட விக்ரமன் அதை எடுத்து அது எப்படி அது ஃபன்னுக்கு பண்ணுவீங்க, உங்களுக்கு அது ஃபன்னா, அதெல்லாம் வந்து கிடையாது, எங்களுக்கு எப்படி இருக்கும் அது எடுத்துக்கிறவங்க பொறுத்து இருக்குது அப்படின்ற மாதிரி ஆச்சு ஊச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் அவரே வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பாடி ஷேமிங் வந்து பண்ணிகிட்டு இருப்பார். உதாரணத்துக்கு மகேஸ்வரி மைனாலாம் இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா மகேஸ்வரியும் மைனாவையும் வந்து எறும்பு மாடு அப்படின்ற மாதிரி வந்து பாடி ஷேமிங் பண்ணார் விக்ரமன். சரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவருக்கும் திடீர்னு வந்து மாற்றுக்கருத்து ஏற்படும். ஸோ ஃபன்னாக பேசலாம், பாடி ஷேப்பிங் வந்து தப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு கொள்கையில் வந்து அவங்க இருக்காங்க. ஆனால் எது ஃபன்னு எது ஃபன் இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா விக்ரமன் தான். இப்போது ஃபன்னாக ஜாலியாக நம்ம பேசுகிறப்ப பண்ணலாமா இல்லை எப்படி ஃபன்னு முடிவு பண்ணுறது அது விக்ரமன் தான். அது மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து இங்கே நடந்திருக்கு. ஸோ அசீமை வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடி ஷேப்பிங் பண்ணுறாங்க யாருன்னு பார்த்தா ஏடிக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் ஷிவினுடைய உள்ளே வந்துட்டு போனாங்க பிஆர் அப்புறம் ஃப்ரெண்டு, சரிங்களா, ரெண்டு பேரும் வந்தாங்க. வந்துட்டு டாப் 3 என்னடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க, அசீம் விக்ரமன் அப்புறம் ஷிவின், இந்த மூணு பேர் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சு போச்சு, ஓகே உள்ளே இவங்க மூணு பேருக்கு தான் வந்து டாப் 3 அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா வேலைகள் வந்து பார்த்துட்டு போனாங்க. இந்த மாதிரி பே பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த பக்கத்தில் இருக்க கண்ணன்றவன் உளறிடுவான். உடனே ஷிவின் வந்து பேச்சை மாற்றி டைவர்ட் பண்ணிடுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பிஆர்னா வந்து ஒன்றும் ட்ரெஸ் தான் எடுத்து கொடுப்பாங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்ட்டு. நீ என்ன வேணாலும் சொல்லுங்கள், பிஆர் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ ப்ரொமோஷன் அப்படிங்கிறதும் வந்து பிஆர் தான் வரும். ஸோ அந்த தெரியாமல் இவங்க பேசுகிறாங்களா இல்லை இவங்களுக்கு புரியலையான்னு தெரில. ஸோ திஸ் இஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ, சரிங்களா. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கதிரவன் பற்றி நம்ம ஏடிக்கையும் அசீமை பற்றி ஏடிக்கையும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து கதிரவனை பற்றி சரியான லூசு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்துகிறாரு நம்ம ஏடிக்கே. அப்பயும் வந்து விக்ரமன் பக்கத்தில் உட்காந்து ஒரு தடவை நீங்கள் அப்படி பேசாதீங்கன்னு சொல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இது ஃபன்னுக்கு பண்ணலை, ஏடிக்கே ஃபன்னுக்கு பண்ணலை, கோமாக தான் பேசுகிறாரு. ஸோ இந்த வார்த்தைகள் பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லலை, சரிங்களா. அது ஏன் அப்படின்னு கேட்டால் இல்லைப்பா அது எப்பயுமே அவர் தான் சொல்லணுமா அப்படின்னு அடுத்து கேட்பீங்க. நான் என்ன சொல்கிறேன் அதுதான் சொல்கிறேன், இப்போ செலக்டிவாக நியாயம் அப்படிங்கிறது கிடையாதுங்க. இப்போ வேறு எவனையாவது இப்போ சொல்கிறாங்கன்னு வைங்களேன், இப்போ அசீம் சொல்கிறாரு லூஸு இது மாதிரி இருக்குன்றாருனா உடனே எப்படி இப்படி சொல்கிறீங்க, இந்த காலிலே சொன்னாங்க தெரியுமா, ம் மவளே வெளியே வா அப்படின்னு சொல்கிறத வந்து வேறு மாதிரி கெட்ட வார்த்தையாக திருச்சி பேசுகிறாங்க, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ ஏடிக்கே வந்து கதிரை சொன்னாரா, இன்னொன்று சொல்லுவார் கதிரை பாடி ஷேம் பண்ணுறதுக்கு எப்படி சொல்லுவார்னா அவர் சிரிக்கிற மாதிரி சிரிச்சு காட்டுவார். சரி, அது கூட ஃபன்னுன்னு சொல்லலாம் அவரை மாதிரி நீங்கள் சிரிக்கிறது. ஆனால் அவங்க ஃபேமிலி அடுத்து ஃப்ரீ ஸ்டாஸில் உள்ளே வரும் பொழுது அவங்க ஃபேமிலியும் சேர்ந்து மூணு பேரும் உட்காந்து அப்படியே சிரிச்சு போயிடுவாங்க அப்படின்றார். அப்போ கூட இவர் வந்து வாயை திறக்கலை. சரி, ரெண்டு தடவை வாயை திறக்கலை, ரைட் ஓகே, கொஞ்சம் தூங்கிட்டு இருப்பார் இல்லை கொட்டாய் விட்டுருப்பார்னு நினச்சிட்டு இருந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அசீம் வந்து பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க சிவன் கணேசன், இந்த மாதிரி எனக்கு லவ் இந்த காலேஜில் வந்து லவ் பண்ணுறது க்ரஷ்ஷுக்கு எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிருப்பார். நான் டஸ்கியாக இருப்பார் மீசை வச்சுட்டு இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் ஷிவின் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அசீம் மரியா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப ஏ அசீம் என்ன முன்னாடி பின்னாடி பெருத்து கிடக்கான் அவனா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏடிக்கை சொல்லுவாப்பில். அப்பயும் விக்ரமன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அதாவது முன்னாடி பின்னாடி பெருத்து கிடக்கான் அப்படிங்கிறதும் வந்து பாடி ஷேமிங்கில் வர்றது தான், நீங்கள் ஏன் அதை பண்ணுறீங்கன்னு ஒரு வார்த்தையும் கேட்கல. ஸோ இந்த மாதிரி இப்போ இன்றைக்கே மூணு இருக்கா, இந்த மாதிரி 30 இருக்குது. ஸோ இந்த செலக்டிவ் நியாயஸ்தன் அப்படின்ற மாதிரி இருக்கிற அந்த கேட்டகரி தான் நமக்கு வந்து கொஞ்சம் காண்டாவது. ஏன் அதுக்கு வந்து நான் எப்பயும் போல இருக்கேன், எனக்கு தேவையான இடத்துல நான் நியாயம் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லணும். பாதிக்கப்பட்டவர்களுக்காக நான் நியாயம் பேசுவேன், எங்கேயுமே தப்பு அப்படின்ற மாதிரி பேசுகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு விக்ரமனுடைய முகத்திரை கொஞ்சம் கொஞ்சமாக கிழிஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஏடிக்கே எல்லை மீறி ஒரு சில இடத்துல வந்து போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், வேடிக்கை பண்ணுறது தப்பு அப்படின்னா அதை வந்து சொல்லி காட்டணும், சுட்டி காட்டணும், அதை விட்டு அதை பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோன்றின ஒரு விஷயம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம், குட் பை.